ஸ்ரீ குருராஜர் செய்திட்ட முன்பதிவு. திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் ஆலயத்தை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தாண்டி வலதுபுறம் திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் சென்றால் இடதுபுறம் தீர சத்தியமூர்த்தி பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு ஒரு சாலையும் வலதுபுறம் ஒரு சாலையும் பிரியும். நேர் சாலை ஊத்துக்கோட்டை செல்லும். வலதுபுறம் திரும்பி 400 மீட்டர் சென்றதும் ஸ்ரீ சூரியோதயா நகர் தெரிந்தது. உள்ளே சென்றதும் ஒரு சிறிய அம்மன் ஆலயம். அதை கண்டதும் மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் முன் அங்கிருந்த மாஞ்சாலி அம்மனை தரிசித்து அனுமதி கேட்டாரே, அதே போல் கிரந்தாலயத்திற்கு எனக்கும் அனுமதி வழங்கு என்று கேட்பதற்காகவே அந்த வெட்ட வெளியில் அம்மன் ஆலயம் இருப்பதை போல் தெரிந்தது. இந்த அம்மனும் ஒரு கிராம தெய்வத்தை தான். ஸ்ரீ சூரியோதயா டெவலப்பர்ஸிற்கு இந்த அம்மன் சந்நிதிக்கு பின்புறம் 4 ஏக்கர் நிலம் இருந்தது. சாலையை ஒட்டியவாறு 2 அம்மன் சன்னதிக்கு பின்புறம் 1, அதை அடுத்து இன்னொன்று என 4 ஏக்கர் இருந்தது. எங்கும் பரந்த வெளி, வீடுகள் ஏதும் இல்லை. சற்று தூரத்தே நெய்வேலி கிராமம். இது வேறு நெய்வேலி. அம்மன் கோயில் அருகே ஒரு கிணறு எட்டி பார்த்தேன். மேலாக நீர் இருந்தது. இருக்காதா பின்னே சென்னைக்கு குடிநீர் வழங்கும் பூண்டி நீர்த்தேக்கத்தின் அடிவாரத்தில் உள்ள இடத்தில் நீருக்கென்ன பஞ்சம்? ஆரம்ப அத்தியாயங்களில் துங்கபத்ரா நதிக்கரையில் மந்திராலயம் போல துங்கபத்ரா நீர் நிலைக்கரையில் கிரந்தாலயா என்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா. மந்திராலயத்தில் ஓடும் அந்த துங்கபத்ரா கர்னூலில் கிருஷ்ணாவுடன் சேருகிறது. அந்த கிருஷ்ணாதான் பூண்டிக்கு தெலுங்கு கங்கையாக வருகிறது. அப்போது இதுவும் துங்கபத்ரா நீர்தானே. இந்த இடத்தில் கிரந்தாலயா அமைந்தால் அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும் என நான் எண்ணிக்கொண்டிருக்கையில், வாருங்கள் இடத்தை பார்க்கலாம் என்றார் நாராயணன். பார்த்த முதல் பார்வையிலேயே எனக்கு இடம் மிகவும் பிடித்து போயிற்று. அவருடன் அம்மன் ஆலயத்திலிருந்து முன்புறம் சாலை நோக்கி சென்றேன். இதோ சாலையை ஒட்டிய 1 ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த இடத்தை ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவிற்காக தருவதாக தீர்மானித்திருக்கிறோம் என்று சொல்லி சற்று நிறுத்தி, அதுவும் தானமாக என்றதும் எனக்கு அப்போது மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். திரு வாசுதேவன் என்னுடன் முன்பே பேசிய போதே தானமாக இடம் தர திரு நாராயணன் குடும்பத்தார் முன் வந்துள்ளதை தெரிவித்திருந்தார். ஆனால் 1 ஏக்கர் அளவிற்கு நான் எதிர்பார்க்கவில்லை. ஸ்ரீ குருராஜர் தனக்கு தேவையான இடத்தை இவர்களிடமிருந்து அவராகவே பெற்றுக்கொள்கிறார் என நினைத்து கொண்டேன். அதுதான் உண்மையும் கூட. உண்மையில் அவர்கள் தருவதாக சொன்னதை விட வேறு இடம் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று யோசித்தேன். விலைக்கு வாங்கினால் நாம் நினைத்ததை கேட்கலாம். ஆனால் தானமாக தரும்போது தருவதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை என்றிருந்தேன். எனினும் நாம் நினைப்பது குருராஜருக்கு தெரியாதா என்றிருந்தேன். திரு நாராயணனின் மனைவி திருமதி லக்ஷ்மி மற்றும் அவரின் உறவினர்கள் எல்லாம் தமக்காகவும் முதியோர் இல்லத்திற்காகவும் ஸ்ரீ ராகவேந்திரருக்காகவும் என முடிவெடுத்தே சில வருடங்களுக்கு முன்பு அங்கு இடங்களை வாங்கியிருந்தனர். தமது எண்ணங்களை, செயல் திட்டங்களை எப்படி செயல்படுத்துவது, எப்போது செயல்படுத்துவது, யார் மூலம் செயல்படுத்துவது என்று ஆண்டு கணக்கில் எண்ணிக்கொண்டு இருந்தபோது நமது கிரந்தாலயத்தில் அவர்கள் நினைத்ததெல்லாம் இருக்கவே உடனே நமக்கு தருவதாக சொன்னார்கள். அம்மன் கோவில் அருகிலும் எதிரிலும் உபரியாக உள்ள இடங்களை பிறருக்கு விலைக்கு தருவதாக சொன்னபோது ஸ்ரீ ராகவேந்திர சேவையில் ஈடுபடுத்திக் கொள்வோருக்கு தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தேன். ஏற்றுக்கொண்டு அவ்வாறே செய்தனர். ஏனெனில் கிரந்தாலயம் அமைந்த பின்னர் அவர்களெல்லாம் தாமாகவே சேவையாற்ற வருவார்கள் அல்லவா. அவர்களும் சொன்னபடிக்கு தானம் தருவதற்கான விருப்ப மனு பத்திரம் ஒன்றை 27/4/2009 அக்ஷய திருதியை அன்று எழுதி தந்தனர். நானும் கிரந்தாலயத்தின் கர்ப்பகிரகத்தில் வைப்பதற்கான 1008 பூஜாய ராகவேந்திராய மற்றும் 1,00,000 ஸ்ரீ ராகவேந்திராய நமக எழுதும் நோட்டு புத்தகங்களை தயாரித்து பக்தர்கள் எழுதி தருவதற்கு விநியோகிக்க தொடங்கினேன். ஆயிரக்கணக்கில் எழுதி எம்மிடம் வந்து கொண்டிருந்தது. அடுத்ததாக ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயம் எப்படி அமைய வேண்டும் என்று மனத்தினிலே கோட்டை கட்டி வைத்திருந்தேன் அல்லவா.
அந்த கோட்டை நிஜத்தில் அமையப்போகும் இடத்தை ஸ்ரீ குருராஜர் காண்பித்ததும் முதலில் சித்திரமாக என் மனத்தில் உள்ளது வெளிப்படட்டும் என்று சசியிடம் என் எண்ணங்களை விரிவாக விவரித்தேன். சுமார் ஒரு மாதத்திற்கும் மேல் நேரம் எடுத்து சித்திரம் தீட்டி கிரந்தாலயத்தின் தோராயமான மாதிரியை கண்முன் நிறுத்தியதும் அங்கே கிரந்தாலயமே நிஜத்தில் வந்ததைப் போல் எனக்கு தோன்றியது. தானமாக தரும் ஒரு ஏக்கர் முழுக்க கிரந்தாலயம் அமைப்பதற்காக வைத்துக் கொள்வது, பக்தர்கள் தங்கும் குடில், வித்யார்த்திகள், குருகுலவாசிகள் வசிக்க என தனியே இடம் வாங்கினால் நல்லதென்று ஒரு சதுராடி நன்கொடை இவ்வளவு என்று அறிவித்தோம். அதன் மூலம் 6000 சதுர அடி இடம் அம்மன் கோவில் அருகே வாங்க முடிந்தது. தனக்கான இடத்தை தானமாக பெற்று தன்னை தரிசிக்க வருபவர்கள் தங்குவதற்கான இடத்தையும் தன் எதிரிலேயே வாங்க வைத்தார் ஸ்ரீ குருராஜர். ஸ்ரீ சூரியோதயா டெவலப்பர்ஸும் 2010 மார்ச் 18 முறைப்படி ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா அறக்கட்டளை பெயரில் பத்திரப்பதிவு செய்து கொடுத்தார்கள். அதுவும் அவர்கள் கூறியதைப் போல் அல்லாமல் நான் நினைத்தது போல், அதாவது அவர்கள் சாலையை ஒட்டி தருவதாக சொல்லியிருந்தனர் அல்லவா, அதை வைத்து 1008 பூஜ்யாய ராகவேந்திராய நூலிலும் அந்த பகுதியையே வரைபடத்திலும் குறிப்பிட்டிருந்தேன். என்றாலும் மனம் மட்டும் அம்மன் சன்னதிக்கு பின்புற பகுதி மேல் பதிந்து இருந்தது. அதன்படி பத்திரப்பதிவிற்கு முன்னர் அந்த அம்மன் ஆலயத்திற்கு நேர் பின்புறம் இருந்த 1 ஏக்கரை தருவதாக சொன்னபோது நாம் குருராஜரிடம் பிரார்த்தனையை வைத்துவிட்டால் அவர் கவனித்துக் கொள்வார் என்பது நிஜமானதும் மனம் சந்தோஷத்தால் ததும்பியது. ஏனெனில் மாஞ்சாலி அம்மன் பின்புறம் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் மந்திராலயத்தில் இருப்பதைப் போல இங்கும் அம்மனை தரிசித்து அப்படியே பின்புறம் கிரந்தாலயம் வரவேண்டும் என நான் எண்ணியது ஈடேறியது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்கள் மறுபதிப்பு ஆகும்போது கிரந்தாலயா பற்றி சிறு சிறு குறிப்புகளை அதிலே தந்து வந்தேன். அதை கண்ட வாசக பக்தர்கள் தம்மால் இயன்றதை தந்த வண்ணமிருந்தனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7ஆம் பாகம் வெளியானதும் ஹைதராபாத்திலிருந்து திரு சாயிநாத் தன் இடத்தை தருவதாக சொல்லியிருந்தார் என்று முன்பே சொல்லியிருந்தேன் அல்லவா. அதன் பின்னர் இதை போல் 1 ஏக்கர் தானமாக வருகிறது என தெரிந்த பின்னர் என்னுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்ட வண்ணம் இருந்தார். சார், என்னுடைய இடத்தை ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தர வேண்டும் என்பதுதான் என் சங்கல்பம். ஆனால் அந்த இடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை அமர வைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தாலும் அவரது எண்ணம் என்னவோ அதன்படித்தானே அமையும். ஏனெனில் உங்களிடம் என் எண்ணத்தை சொன்னபோது தாங்கள் அளித்த பதிலை ஸ்ரீ ராயர் அளித்ததாகவே எண்ணினேன். இதுகாரும் உங்களை நேரில் பார்த்ததில்லை, என்றாலும் உங்கள் எழுத்தால் ஈர்க்கப்பட்டவன் நான். நீங்களெல்லாம் குருராஜர் காலத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்ந்தவர்கள் என நினைப்பவன் நான். அதனால் அவருக்காக நேர்ந்து கொண்ட அந்த இடத்தை விற்று அதன் மூலம் என்ன தொகை வருகிறதோ அதை தந்து விடுகிறேன், ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா என்றார். எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும், அவரது பக்தி அப்படிப்பட்டதாயிற்றே. அதற்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் முன்ஜென்மங்களில் அவர் செய்திருக்க வேண்டும். இல்லையே இதை போன்றதொரு மனோநிலை அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் சித்தித்திருக்காது. ஆனால் பாருங்கள், திரு சாய்நாத்திற்கு 12 இருக்கும் போதெல்லாம் அவரது, அதாவது 1976 எல்லாம் மகான்கள் மீதெல்லாம் அவருக்கு அப்படி ஒன்றும் ஈடுபாடு இருக்கவில்லை. அப்போது அவர் மயிலாப்பூரில் இருந்ததனால் 1977 முதன்முறையாக நண்பர் ஒருவர் மூலம் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனத்தை தரிசித்தார். அவரை அறியாமல் அவருள் ஏதோ ஒரு சலனம் உண்டாகி இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு உண்டாகி இருக்கிறது. அதனால் அவ்வப்போது அவரை அறியாமல் அவராகவே தரிசனத்திற்கு வரலானார். 1985 அவருக்கு வேலை கிடைத்தபோது 21 தான். ஸ்ரீ ராகவேந்திர பக்தியும் பிருந்தாவன தரிசனமும் மந்திராலயத்தை காண வேண்டும் என்கின்ற ஆவலும் ஈடுபாட்டுடன் தொடர்ந்தது. 1987 அவரது வேலை நிமித்தம் ரயிலில் மந்திராலயம் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது. அதுக்காரும் மந்திராலயத்தை கண்டதில்லை என்பதால் இடையில் இறங்கி அடுத்த நாள் பயணத்தை தொடரலாம் என திட்டமிட்டார்.
அதன்படி முதன்முறையாக ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவனத்தை தரிசிப்பதற்காக மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனில் அவர் இறங்கும்போது இரவு மணி 7:30. எங்கும் ஒரே இருட்டு, மின்சாரம் இல்லை. ஒரு குதிரை வண்டி வந்தது, அதில் ஏறிக்கொண்டு மந்திராலயம் வந்தார். அப்போதுதான் முதலில் வருகிறார். ஆனால் பாருங்கள், தேவஸ்தான காட்டேஜில் ஏற்கனவே அவருக்காக அறை பதிவு செய்யப்பட்டிருந்தது கண்டு அவருக்கு ஆச்சரியமாயிற்று. ஆனால் ஸ்ரீ குருராஜர் ஸ்ரீ சாய்நாத்திடம் இன்னொன்றிற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்திருப்பது அப்போது அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அன்றிரவு ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்து ரத உற்சவாதிகளை கண்டு நிம்மதியுடன் படுத்துறங்கினார். அதிகாலையில் அவருக்கு சடாரென விழிப்பு ஏற்பட்டது. நேரம் என்னவென்று தெரியாமல் துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்ய சென்றார். அப்போது மணி 3. ஆள் அரவம் இல்லை. வந்தது வந்தாயிற்று, குளித்து விடுவோம் என்று ஆற்றில் இறங்கி மூழ்கினார். மேலே எழுவதற்குள் நிஜமாகவே நதியின் உள்ளே செல்வது தெரிந்தது. கால்களை உதைத்த போது தரை கீழே தட்டுப்படாததை உணர்ந்தார். குளிப்பதற்காக நின்ற ஆழத்திலிருந்து மூழ்கிய போது இன்னமும் உள்ளே அதிக ஆழத்திற்கு சென்று விட்டிருந்தார். சாய்நாத்திற்கு நீச்சல் தெரியாது. குருராஜா, என் கதை மந்திராலயம் வந்துதானா முடிய வேண்டும்? மகான்களையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத காலம் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது முழுமையாக நம்பிய போது, உன் மீது பக்தியில் மூழ்கி இருக்கும் போது துங்கபத்ரா நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறேனே, காத்தருள் குருராஜா என்று நீருக்குள்ளும் மனத்தாலும் தத்தளித்து கொண்டிருந்த போது அவரது தலையை யாரோ பிடிப்பது போல் தெரிந்தது. மேலே இழுப்பதையும் உணர முடிந்தது. யாருமே இல்லாத இந்த நேரத்தில் என்னை தூக்குவது யார் என்றே தெரியவில்லையே என எண்ணிய போது நீருக்கு வெளியே தன்னை தூக்கி போட்டதை லேசாக அவரால் உணர முடிந்தது. சில நொடிகளில் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பார்த்தால் வெள்ளி பஞ்சபாத்திரத்தை வைத்து கொண்டு வெள்ளை தாடியுடன் ஒருவர் நின்றிருப்பதை பார்த்து ஒரு கணம் ஒன்றும் புரியவில்லை. நதிக்கரை, அதிகாலை நேரம் என்பதெல்லாம் மறந்து தாம் காப்பாற்றப்பட்டோம், தன்னை காப்பாற்றியவர் தன் எதிரில் இருக்கிறார், இன்னொரு முறை அவரை நன்றாக நோக்க வேண்டும் என நினைக்கையில் அவர் மீண்டும் ஸ்நானத்திற்கு சென்றது தெரிந்தது. அந்த இருளில் அதற்கு மேல் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் திடமாக தெரிந்தது. வந்தது வேறு யாருமல்ல, ஸ்ரீ குருராஜர் தான் என்பது. தன்னை அனுகிரகிக்கவே, தனக்கு காட்சி அளிக்கவே அதிகாலை நேரத்தில் அவராகவே தனக்கு விழிப்பை ஏற்படுத்தி நதிக்கரைக்கு வரவழைத்தார் என்பது தெரிந்தது. விடியும் வரை குறைப்பொழுதையும் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்மரணையிலேயே கழித்து மூல பிருந்தாவனத்துள் உறையும் அவரை தரிசித்து மீண்டும் தனது அலுவலக பயணத்தை தொடர்ந்தார். வருடங்கள் உருண்டது. ஸ்ரீ குருராஜ பக்தியும் வளர்ந்து கொண்டே இருந்தது. 1997 குன்றத்தூர் அருகே இவரது உறவினர் இடம் வாங்கிய போது இவரும் வாங்கினார். அப்படி வாங்கிய போதே இந்த இடம் ஸ்ரீ ராகவேந்திரருக்குத்தான் என முடிவெடுத்தே வாங்கினார். பின்னர் 2004 என்னை தொடர்பு கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஒரு பிருந்தாவனம் எழுப்ப வேண்டும், அதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கள் என்றார். எவ்வளவு இடம் என்று கேட்டேன். 2200 சதுர அடி என்றார். இடம் சிறியதுதான் என்றாலும் ஒரு தியான மண்டபம் வேண்டுமானால் கட்டலாம். மிருத்திகா பிருந்தாவனம் என்பது யோசித்து செய்ய வேண்டியது என்றேன். பல முறை தொடர்ந்து என்னுடன் ஸ்ரீ குருராஜரை பற்றியும் அந்த இடத்தை என் மூலமாக ஸ்ரீ ராகவேந்திரர் சம்பந்தப்பட்டதற்கு தர வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டே இருந்தார். 7 வெளியானதிலிருந்து கிரந்தாலயாவிற்கு தருவதாக சொன்னார். இடத்தை விற்று பணமாக தருவதாக சொன்னார். 2010 ஸ்ரீ சூரியோதயா டெவலப்பர்ஸ் திருவள்ளூர் இடத்தை பதிவு செய்து தந்த பின் திரு சாய்நாத்தின் கோரிக்கையை ஏற்றேன். 24/5/2010 தனது மனைவியின் பெயரில் இருந்த அந்த இடத்தை விற்று அந்த பணத்திலிருந்து 1 ரூபாயை கூட எடுத்துக்கொள்ளாமல் அத்தனையையும் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவிற்கு தந்தார். அப்போதுதான் அவரது மனைவியை முதன்முறையாக பார்த்தேன். முன்பே சொன்னதை போல் அதுவரை அவரை நான் பார்த்ததும் இல்லை. இதன் பின்னர் அவர் சென்னைக்கு வந்தபோது என்னை வந்து சந்தித்தார். அதாவது தொகையெல்லாம் தந்த பின்னர். அவ்வளவு பெரிய தொகையை அதுவரை முகம் பார்க்காத என்னிடம் தந்தார் என்றால் அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் மகிமை.
தொலைபேசியிலும் நேரிலும் தான் தந்த தொகை குறிப்பிட்ட ஒன்றிற்காக பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். உங்கள் தொகையைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டபடி ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் மற்றும் கர்ப்பகிரகத்திற்கான 12 தூண்கள் போன்றவற்றிற்காக பயன்படுத்த இருக்கிறோம் என்றதும் அவர் மெய் சிலிர்த்தார். எனது சிறிய இடத்தில் அவரை அமர்த்த நினைத்தேன். ஆனால் பிரம்மாண்டமாக அமைய உள்ள இடத்தில் எனது காணிக்கை அவரது மூலஸ்தானத்திற்காக பயன்பட போகிறது என்பதை அறிந்து ஸ்ரீ ராகவேந்திரரின் கருணையை நினைந்து என்ன சொல்வதென்றே வார்த்தைகள் வரவில்லை என்றார். இதற்கு அடுத்த மாதம் நான் ஹைதராபாத் செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவரது இல்லத்திற்கு சென்றிருந்தேன். வாடகை வீட்டில் குடியிருந்தார். வளர்ந்த ஒரு மகள், ஒரு மகன். அவர் நினைத்திருந்தால் அந்த தொகையில் ஒரு கார் வாங்கியிருக்கலாம், வீட்டிற்கு சோஃபா போன்ற அலங்கார பொருட்கள் வாங்கியிருக்கலாம், குழந்தைகளின் படிப்பிற்காக அல்லது அவர்களின் எதிர்காலத்திற்காக வைப்பு நிதியில் போட்டிருக்கலாம். எல்லாமும் தவிர்த்து ராகவேந்திரருக்கே தந்திருக்கிறார் என்றால் அவரது பக்தியை, அவரின் குடும்பத்தாரின் பக்தியை ஒரு அளவுகோலால் அளக்க முடியுமா? குருராஜா, மிக எளிமையாக வாழும் அவர்கள் உனக்காக, நீ அமரும் கர்ப்பகிரகத்திற்காக தொகையை தந்துள்ளனர். உன் ஹிருதயத்தில் என்னாலும் அவர்களை அமர்த்திக்கொள். வைப்பு நிதியில் போட்டால் வட்டிதான் வரும். உன்னிடம் போட்டதால் அவரது தலைமுறை தலைமுறைக்கும் அவரது சந்ததியர் அனைவருக்கும் உன் அருள் என்னும் வட்டி கிடைத்து கொண்டே இருக்க செய்வாயல்லவா என நினைத்து கொண்டேன். இவரை போன்று பலரும் தமது சக்திக்கேற்ப தம்மாலான தொகையை தந்த வண்ணம் உள்ளனர். அதாவது குருராஜர் யாரிடமெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணியுள்ளாரோ அவர்களிடமிருந்து பெற்று கொண்டு வருகிறார். ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயாவிற்கான இடம் கிடைத்தாயிற்று. பிருந்தாவனத்திற்கும் 12 தூண்களுக்கும் காணிக்கை வந்தாயிற்று. பக்தர்கள் தங்கும் இடத்திற்கான இடத்தை கிரந்தாலயத்திலிருந்து சற்று தள்ளி நீங்கள் தந்த தொகையில் வாங்கியாயிற்று. இனி செய்ய வேண்டியதை குறித்து சொல்கிறேன். உங்கள் மனத்தில் குறித்து கொள்ளுங்கள். சரி, குறித்துக் கொள்கிறோம். ஆனால் நாட்டில் எத்தனையோ ஆலயங்கள் இல்லையா? மிருத்திகா பிருந்தாவனங்கள் இல்லையா? தியான மண்டபங்கள் இல்லையா? இவற்றில் இல்லாதது கிரந்தாலயத்தில் என்ன இருக்க போகிறது என்று கூட ஒரு க்ஷணம் உங்களுக்கு தோன்றி மறையலாம். ஆமாம், இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வழக்கமான ஆலயங்களிலிருந்து பிருந்தாவனங்களிலிருந்து கிரந்தாலயம் மாறுபட்டும் இருக்கும். இது நானாக அமைப்பதல்ல, ஸ்ரீ குருராஜர் என்னுள்ளிருந்து வழிகாட்டி அமைக்கும் ஆலயம் அல்லவா?